ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்மெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர் செட்டு சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம் செட்டு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் தி கேம் வித் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் 5, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ 3.5, ஆப்ஷன் பி 14, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் டி 13/7. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷனோட ஆன்சர் நீங்கள் தன்னால் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3.5. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனில் கொடுத்துருக்குற அந்த என்ட்ரிஸை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா A11, A12, A21, A22. அதாவது A11ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 5, A11ன்றது 5, அதே மாதிரி A12ன்றது நம்மளுக்கு 2, A21ன்றது 3, A22ன்றது 4 எடுத்துட்டோம்னா இப்போ வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? வேல்யூ ஆஃப் தி கேம் A11 இன்ட்டு A22 மைனஸ் A12 இன்ட்டு A21 டிவைடட் பை A11 பிளஸ் A22 மைனஸ் A12 பிளஸ் A21. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x2 பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த டயகனல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த A11 A12, இந்த டயகனல் என்ட்ரிஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இந்த டயகனல் என்ட்ரிஸ் A12 A21, இந்த டயகனல் என்ட்ரி மேலே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து அதே டயகனல் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா A11 பிளஸ் A22 மைனஸ் A12 பிளஸ் A21, அடுத்த டயகனல் என்ட்ரியில் இருக்கிறது. அடுத்தது இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். A11க்கு 5 அண்ட் A22க்கு 4. A12க்கு நம்மளுக்கு 2 தெரியும், அதே மாதிரி A21க்கு 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அப்படியே நம்ம இந்த இதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா 5 × 4. இங்கே வந்து என்ன பண்ணோம், கீழே வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இதில் மேலே இந்த என்ட்ரி நம்ம மல்டிப்ளை பண்ண மாதிரி கீழே வந்து ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 5 × 4 = 20 மைனஸ் 6 டிவைடட் பை 9 − 5. ஸோ ஆன்சர் 14/4 = 7/2. 7/2ன்றது நம்மளுக்கு 3.5. 3.5 நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ 3.5ன்றது தான் வேல்யூ ஆஃப் தி கேம். செகண்ட் கொஷின், புண்டகர் கண்டிஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏ எல்பிபி, தட் இஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், ஆப்ஷன் பி அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ஆப்ஷன் சி டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ், ஆப்ஷன் டி நான் எல்பிபி நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்சில் கேட்டிருக்காங்க. இந்த குண்டக்க கண்டிஷன்ஸ்னாலே நம்மளுக்கு டக்குன்னு இதுலேருந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான் எல்பிபின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஷனில் இருக்க இந்த குண்டக்கர் கண்டிஷன்ஸ்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக எல்பிபியில் வராதுன்றது தெரியும், அதனால் இந்த ஆன்சர் தப்பு. அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துலேயும் வராது. எல்பிபினாலே நம்மளுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிகேம் மெத்தட், டூ ஃபேஸ் மெத்தட் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வராதுன்றது தெரியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு நம்மளுக்கு மெத்தட்ஸ் தெரியும், ஆனால் வந்து இந்த கண்டிஷன் வராது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷின், இன் இஓக்யூ ப்ராப்ளம்ஸ் வித் நோ ஷார்டேஜஸ் தி லீட் டைம் இஸ் ஆப்ஷன் ஏ −∞, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி ∞, ஆப்ஷன் டி 1. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த இதில் நீங்கள் இஓக்யூ ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வித் நோ ஷார்டேஜஸ்ன்னு கொடுத்துருந்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் லீட் டைம் என்னன்றது. இந்த நேரம் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர், 0ன்றது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த கான்செப்டை பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இஓக்யூ ப்ராப்ளம்ஸ் வித் நோ ஷார்டேஜஸ் வித் லீட் டைம் இஸ் 0ன்றது தான். ஸோ இந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0ன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 4,
in a network, an activity is critical. If any delay in its start, option A will not affect the project time. Option B will delay the project time. Option C will terminate the project. Option D will affect the project time. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRP exam 2015 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionக்கு answer நீங்க guess பண்ணியிருந்திருக்கலாம். Answer option B will delay the project time. இந்த answer எப்படி வந்ததுன்ற இந்த கான்செப்ட் இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபோர்த் க்வெஸ்சன்ல இந்த கொடுத்துருக்க க்வெஸ்சன்லேயே நம்மளுக்கு க்ளூ இருக்கும். ஆக்டிவிட்டி வந்து கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னாக்க அதோட ஸ்டார்டிங் டிலேவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படின்றது தான் க்வெஸ்சன். அப்படின்னா ப்ராஜெக்ட் டைமை அஃபெக்ட் பண்ணாதுன்றது ஆப்ஷன் ஏ, அண்டு ப்ராஜெக்ட் டைமை டிலே பண்ணுன்றது ஆப்ஷன் பி, அண்ட் ப்ராஜெக்டே டெர்மினேட் பண்ணுன்றது ஆப்ஷன் சி, ப்ராஜெக்ட் டைமை அஃபெக்ட் பண்ணுன்றது ஆப்ஷன் டி. இதிலே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டிலேவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் டைமும் நம்மளுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஐடியா. ஸோ இன் எ நெட்ஒர்க் அண்ட் ஆக்டிவிட்டி இஸ் கிரிட்டிக்கல், இஃப் எனி டிலே இன் இட் ஸ்டார்ட் வில் டிலே தி ப்ராஜெக்ட் டைம் அப்படின்ற ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், இன் பர்ட் வித் யூஷுவல் நோட்டேஷன் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ டிபி பிளஸ் டிஓ டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர், ஆப்ஷன் பி டிபி மைனஸ் டிஓ டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர், ஆப்ஷன் சி டிபி மைனஸ் டிஓ டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர், ஆப்ஷன் டி டிபி பிளஸ் டிஓ டிவைடட் பை 3 ஹோல் ஸ்கொயர். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சனில் பேர்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வரும் உங்களுக்கு டிபி அண்ட் டி நாட்டுக்கு. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது கீழே வந்து டிவைடட் பை 6 டிவைடட் பை 3ன்ற ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தான் வரணும். டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்றதுனால ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன்ஸ் டி வந்து நம்மளுக்கு தப்புன்றது தெரியும். இப்போ அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ளார பார்க்கும்போது டிவைடட் பை 6 டிவைடட் பை 3 பார்க்கும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி டிபி மைனஸ் டி நாட் டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் க்வெஸ்சன், தி நம்பர் ஆஃப் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் ஆஃப் 3 ஈக்குவேஷன்ஸ் இன் 4 அன்னோன்ஸ் இஸ், ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 6. இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்து அதில் 4 அன்னோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க. ஸோ ஆப்ஷன் பி 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எல்பிபியை பொறுத்த வரைக்கும் எம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் என் அன்னோன்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக எம் லெஸ் தான் என்ன இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் லெஸ் தான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் பேசிக் சொல்யூஷன்ஸ் ஃபார் எம் ஈக்குவேஷன்ஸ் இன் என் அன்னோன்ஸ் இஸ் என்சிஎம் ஃபார்முலா. இப்போ என்சிஎம் ஃபார்முலான்னாக்க இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 4 அன்னோன்ஸு, அதாவது எண்ணுக்கு பதில் இங்கே 4 இருக்கு, அண்ட் எத்தனை ஈக்குவேஷன்ஸ், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்க இந்த ப்ராப்ளத்தில். ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என்சிஎம்ன்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ 4C3ன்றது தான் ஆன்சர். இப்போ 4C3ன்றது நம்மளுக்கு எப்படி வரும், 4 × 3 × 2 3 terms டிவைடட் பை 3 terms, அப்போ 3 × 2 × 1 கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 3 2 3 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற 4ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இன் 4 அன்னோன்ஸ், அதாவது ஈக்குவேஷன்ஸை விட வேரியபிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து என்சிஎம். என்ன்றது அன்னோன்ஸ் வேரியபிள்ஸோட வேல்யூ, அண்ட் எம்ன்றது ஈக்குவேஷன்ஸோட நம்பர்.
ஸோ என்சிஎம்னாக்க இங்க பொறுத்த வரைக்கும் 4 சி 3ன்றது 4ன்றது ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 4ன்ற ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.